உலக தமிழ் அன்பர்களுக்கு வணக்கம். நாளும் ஒரு தமிழ்ச்சொல் என்னும் தொடரில் கந்தன் என்னும் சொல்லை நாம் காண்போம். கந்தன் என்ற சொல்லுக்கு நான் பொருள் சொல்ல வேண்டியதே இல்லை. எல்லோருக்கும் அது முருகன் என்று தெரியும். முருகனுக்கு பழங்காலத்தில் முருகன் என்ற ஒரு பெயர் இருந்தது. ஆப்பிரிக்காவில் இருப்பவர்கள் அவனை முருங்கா என்று அழைத்தார்கள். சிந்துவெளி முத்திரையில் கூட முருங்கா என்னும் சொல்லை நான் பார்த்திருக்கிறேன். முருகன் என்பதற்கு அழகு என்று பொருள். ஆனால் மிக பழைய காலத்திலேயே அமரர் முறுக்குதல் என்றால் போர் புரிதல், முருகன் என்றால் போர் புரிகிற வீரன் என்ற பொருள் உண்டு. அதற்கு அழகு என்ற பொருளும் உண்டு. அமர் முறுக்கினான் என்பதனாலே முறுகுதல் என்பதற்கு போர் புரிதல் என்றும் பொருள் உண்டு. முருகன் என்பதற்கு வீரன் என்ற பொருளும் உண்டு. கந்தன் என்ற சொல் கந்து என்றாலே குழந்தை. குழந்தை முருகனைத்தான் எல்லோரும் கந்தன் என்றார்கள். இந்த கந்தன் மயில் மீது ஏறியிருப்பதனாலே இவனை மயிலேறி என்பார்கள். இவனை மயிலேறி என்பது கர்நாடக மாநிலத்திலே மயிலாரா என்று வணங்குகிறார்கள். இந்த கந்தனை கந்தப்பர் என்று வணங்குவார்கள். காவடி எடுத்துக்கொண்டு செல்வார்கள். மராட்டிய மாநிலத்திலே மலை மீது இருக்கின்ற முருகன் கோயிலுக்கு அவர்கள் காவடி எடுத்துக்கொண்டு போவார்கள். அந்த கடவுளின் பெயரை அவர்கள் கண்டோபா என்கிறார்கள். கண்டோபா கந்தப்பன் தான் அது. கந்தப்பன் தான் கண்டோபா என்று ஆயிற்று என்று மராட்டியர்களுக்கு தெரியாது. இந்த காளிதாசன் குமார சம்பம் என்ற நூல் எழுதினான். முருகனை பற்றித்தான் எழுதினான். வடமொழியிலே கந்தபுராணம் என்ற நூல் பழங்கால தமிழிலிருந்து அதை மொழிபெயர்த்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. ஏறத்தாழ ஓரிலக்கம் பாடல்களை கொண்டதாக அவ்வளவு பெரிய கதையாக இருப்பதனாலே இந்த இராமாயணம் பாரதம் போல் கந்தனுடைய வரலாறு முருகனுடைய வரலாறு இந்தியாவில் மிகப்பெரிய பெரிய வரலாறாக நமக்கு தெரிகிறது. அந்த கந்தனை எப்படி வழிபட்டார்கள்? அக்காலத்திலே கோயில்களாக எதுவும் இல்லை. ஆனால் ஒரு மரத்தடியிலே ஒரு கல்லை நடுவார்கள் அல்லது மரத்தூணை நடுவார்கள். அதை கந்துடை பொதியில் இதோ வழங்குகின்ற பொதியில் என்பது ஒரு மரத்தடியிலே ஒரு மரத்தூண். அந்த மரத்தூணையே மரத்தூணிலே அவனுடைய வடிவத்தை ஓவியமாக வரைவார்கள் அல்லது அரை சிற்பமாக வரைவார்கள். அதுதான் கந்துடை பொதிகை, கந்துடை மரம், கந்துடை கோயில் என்றெல்லாம் வணங்குவார்கள். அதை கந்திர்பாவை என்பார்கள். கந்தனை வடித்த பாவை கந்திர்பாவை என்பது. கந்து என்பது மரத்தூண் என்றும் பொருள். மரத்தூணிலே பொறிக்கப்பட்ட அந்த தெய்வம் கந்தில்பாவை எனப்பட்டது. மரத்தூணிலே பொறிக்கப்பட்ட தெய்வத்தைத்தான் பழங்கால மக்கள் வணங்கினார்கள். அதை புறநானூற்றிலே கலிகழு கடவுள் கந்தம் கைவிட, அந்த கந்திலே மரத்தின் மரத்தூணிலே கடவுள் ஒளியை பொறித்திருப்பார்கள். அந்த அருளாடி மருளாடி கடவுளை வணங்குவோன் என்ன செய்வான்? முதல் அந்த மரத்தூணை கந்தை நிறுவி அதில் முருகனுடைய ஓவியத்தை வரைந்து அவன் அருள் கேட்பான். நான் இங்கு உன்னை பொறித்து விட்டேன். இந்த கந்திலே நீ வந்து குடியிருக்கிறாயா? கந்திர்பாவைக்கு நீ வந்து விட்டாயா என்று அருள் கேட்பான். அந்த அருள் வாக்கு ஆம் நான் வந்துவிட்டேன் என்று சொன்னால் அன்றிலிருந்து மக்கள் இந்த தெய்வத்தை வணங்குவார்கள். ஊரே குடிபெயர்ந்து போய்விடுகிறார்கள். அங்கே யாருமே வழிபடுவர்கள் இல்லை என்றால் அந்த கந்திர்பாவில் இருக்கிற கடவுள் வெளியில் போய்விடும் என்று அக்காலத்தில் நம்பினார்கள். அதனால்தான் புறநானூற்றிலே கலிகழு கடவுள் கந்தம் கைவிட, கந்திர்பாவிலிருந்து மக்களும் வெளியே போய்விட்டார்கள், தெய்வமும் குடியேறிவிட்டது என்று அப்பாடலிலே சொல்லப்பட்டிருக்கிறது. கந்தன் என்ற சொல் எல்லோருக்கும் பற்றுக்கோடானவன், நன்மை தருபவன், பெருமை தருபவன் தெரிகிறது. இந்த சொல் எந்த காலத்தில் உருவாயிற்று? ஆப்பிரிக்க மொழிகளிலே இருக்கிறது என்றால் குமரிக்கண்ட காலத்திற்கும் முந்தையது. முருக வழிபாடு வந்த தொன்மையை நம்மால் சொல்ல முடியாது. முருக வழிபாடு உலகின் பல நாடுகளில் பரவிந்தது என்பதுக்கு என்ன சான்று என்று கேட்டால், இப்போது பெரிய ஆராய்ச்சி உண்மை ஒன்று வெளிவந்திருக்கிறது. எகிப்திலே இதுவரை பார்க்கப்படாத ஒரு பிரமிடு ஒன்றை பார்த்தார்கள். அந்த பிரமிடின் வாயிலே சிந்துவெளி எழுத்திலே கந்தன் என்ற சொல் எழுதப்பட்டிருக்கிறது. அதை கண்டறிந்த மேனாட்டு அறிஞர்கள் என் பார்வைக்கு அனுப்பினார்கள். நான் அதை படித்து அது சிந்துவெளி எழுத்து தான், அந்த பிரமிடு வாசலிலே மேலே எழுதப்பட்டிருப்பது
சிந்துவெளி எழுத்தில் கந்தன் என எழுதப்பட்டிருக்கின்ற நான் காட்டினேன். அந்த படத்தையும் நீங்கள் இப்பொழுது இதிலே பார்க்கலாம்.